the bell icon on YouTube and don't miss another update. ஒவ்வொரு நாடும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சில சமயம் பேக் ஃபயர் ஆகும். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அந்த மாதிரி தான். வெவ்வேறு காலகட்டங்களில் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா அப்படின்னு எல்லா நாடுகளுக்குமே பேக் ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் முதல்ல இருந்தே காட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐரோப்பாவுக்கு இப்போ அதே போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஐரோப்பாவை பொறுத்தவரை ரஷ்யாவை கார்னர் பண்ணணும், அதே சமயம் அங்கேருந்து எனர்ஜியும் நமக்கு வரணும் அப்படிங்கிறக்காக புதுசாக கொண்டு வர போகிற ஒரு திட்டம் தான் ரஷ்யாவோட எண்ணெய்க்கு இவர்களாக ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த ப்ரைஸை தான் ரஷ்யாவோட எண்ணெய்க்கும் சரி நேச்சுரல் கேஸையும் சரி உலகம் பூரா இருக்கக்கூடிய நபர்கள் வாங்கிறது. இந்த திட்டத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பெரிய அளவில் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த திட்டம் செயல்படுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஆனால் இதை எப்படியாச்சும் சாதிச்சிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவோட கணிசமான வருமானத்தையும் புடுங்கின மாதிரி இருக்கும். நம்மளும் நம்மளோட தேவைக்கு ஏற்ப ரஷ்யா கிட்டேருந்து நேச்சுரல் கேஸையும் கொண்டு வரலாம் உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறதான் இவர்களோட திட்டம். ஆனால் இந்த திட்டம் அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட மட்டும் நேச்சுரல் கேஸ் இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்குது, பல நாடுகள்கிட்ட இருக்குது. அந்த நாடுகள் இதை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான். நேச்சுரல் கேஸை பொறுத்தவரை கத்தார்கிட்ட ஒரு கணிசமான எண்ணிக்கைகள் கையிருப்பு இருக்குது, அவர்கள் தான் மிகப்பெரிய சப்ளையரும் கூட. அவர்கள் இந்த விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு மட்டும் கிடையாது, இப்படி எதையாச்சும் பண்ணால் ஐரோப்பாவுக்கு கத்தார் நேச்சுரல் கேஸே சப்ளை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பாவை விட்டுட்டு ஏசியன் மார்க்கெட்டில் மட்டுமே எங்களால் ஃபோக்கஸ் பண்ணி சர்வே பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக கத்தார் இப்போ அறிவிச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, கத்தார் இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கும். அது ஐரோப்பா செஞ்சாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாடு செஞ்சாலும் சரி, எனர்ஜி மார்க்கெட் அப்படிங்கிறது அது பாட்டு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு மார்க்கெட். அதுக்குன்னு சில கூட்டமைப்புகள் இருக்குது, அந்த கூட்டமைப்புகள் கூடி ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் இப்படி எங்கேருந்தோ வந்து பையர்கள் கூடி முடிவெடுத்தால் மார்க்கெட்டுக்கு அது நல்லதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஐரோப்பாவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எங்கே நேச்சுரல் கேஸ் தேடினாலும் சரி அந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவு தப்பிக்கிறக்கே 2025 ஆயிரும். அதனால் விட்டுட்டு உருப்படியான வழி அப்படின்னா ரஷ்யன் கேஸை மீண்டும் கொண்டு வரது மட்டும்தான். அதை செய்யாமல் ஐரோப்பா பல வழிகளை தேடினாலும் வழிகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு கத்தார் சொல்லியிருக்கு. சொன்னதோட அக்ரிமெண்ட்டு படி கத்தார் நடக்கும், கத்தாரோட எனர்ஜி டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அக்ரிமெண்ட்டை மீறி ஏதாச்சும் செஞ்சார்கள் அப்படின்னா இமீடியட்டாக அதுக்காக எந்தையும் யோசிக்காமல் தன்னோட சப்ளையை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு எச்சரிக்கையை கத்தார் விட்டுருக்கு. இப்படி ஒரு எச்சரிக்கை கத்தார்கிட்டேருந்து வரும் அப்படின்னு ஐரோப்பா எதிர்பார்த்துருக்கவே பார்த்துருக்காரு. கத்தார் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு விடுற காரணம், கத்தார் ஒரு பெரிய பிளேயர் இந்த இண்டஸ்ட்ரியில். அதுக்கடுத்து கத்தாரோட பையர்கள் மேக்ஸிமம் ஏஷியாலேயே இருக்கிறனால ஐரோப்பாவை டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கத்தாருக்கு தேவை கிடையாது. இதுக்கும் போக உண்மையான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒபெக்கில் யார் ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் சவுதி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அந்த ஒரு விஷயம் ஸ்கோர் பண்ணது மூலிமா அந்த பிராந்தியத்தோட வல்லரசு சவுதி, ஆயில் மார்க்கெட்டோட ஒரு முடிசூடா மன்னன் சவுதி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ரொம்ப பாப்புலராக அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு கத்தார் கட்டாயம் ட்ரை பண்ணும். காரணம், சவுதிக்கும் கத்தாருக்குமே பெரிய அளவில் உரசல்கள் வரும், யார் பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு போட்டி. இப்போ நேச்சுரல் கேஸை கத்தார் கையில் எடுத்திருக்கு. இதன் மூலியமாக ஒபெக்கில் எவ்வளவு தூரம் சவுதி அரேபியா ஒரு விஷயத்தை பிடிச்சி ஆட்டி படைக்குதோ அதை காட்டிலும் நான் பெரியவன் அப்படின்னு கத்தார் யோசித்து இந்த விஷயத்தை களமிறங்கியிருக்கு. இதுவுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி ஒபெக்கில் முடிவுக்கு அப்புறம் பெரிய அளவு தாக்கம் ஏற்பட்டுச்சோ இப்போ வரையும் அமெரிக்கா அதுக்கு பதிலடி சவுதிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் கத்தாரோட இந்த பேச்சு வரும் நாட்களில் பெரிய பரபரப்பாகும். கத்தார் மார்க்கெட்டை காப்பாற்றுறது மட்டும் கிடையாது, சவுதிக்கும் மேலே அப்படின்னு ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறக்காக களத்தில் இறங்கினால இதிலிருந்து பின்வாங்க போகிறதே கிடையாது. ஏறக்குறைய இதை வச்சே விளையாட தான் கத்தார் பார்க்கும். எப்படி சவுதி ஒப்பேக்க வச்சு விளையாடுதோ அதே போல் இந்த ஒரு இஷ்யூவை வச்சு கத்தாரும் விளையாடும். ஆக மொத்தம் ஐரோப்பாவோட இந்த முடிவு அவர்களுக்கு ஒரு பேக்ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.